எப்படி? பெண்ண பெற்றவன் அல்ல பெண்ணுடைய அண்ணன் அல்ல பெண்ணுடைய சித்தப்பன் பெண்ணுடைய மாமன் வந்து நின்று கொண்டு என்னுடைய மகளை அவருடைய சம்மதத்தோடு இத்தனை ரூபாய் மகள் உன்னிடத்தில் வாங்கி கொண்டு நான் உனக்கு மனமுடித்து தருகிறேன் ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு மாப்பிள்ளையிட்ட கேட்கணும். இதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொல்லணும். கணவன் மனைவி ஆயிடுவாங்க, அவ்வளவுதான் கல்யாணம். இஸ்லாமிய கல்யாணங்கிறது இவ்வளவுதான். பெண்ணை பெற்றவன் என் மோளை கட்டி தரேன்னு சொல்லணும், மாப்பிள்ளைக்காரன் எஸ் சொல்லணும், அவ்வளவுதான். எந்த பாசையில் வேணாலும் சொல்லலாம், எஸ்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அது கூட கபீர்த்துன்னு சொல்லி சொல்லுவாங்க, கபீர்த்து அரபில, பெரிய அரபு பண்டிதர் பாருங்க. சுன்னத்தான முறையில் உள்ள கல்யாணம் இங்கே நாடு நடந்திருக்குங்கிறாங்க. அது நம்முடைய தௌஹீத் ஜமாஅத்துடைய பிரச்சாரத்தினால் ஏற்பட்ட நன்மை. அது எல்லாருக்கும் நடக்கா இது? இல்ல. என்ன பண்ணிட்டீங்க? கல்யாணம் என்றாலே பயங்கரமான ஒரு விஷயம் ஆக்கி, அஜர்த்து வரணும், பந்தல் போடணும், அலங்காரம் பண்ணணும், ஊரை சுத்தி வளைக்கணும், இப்படி போடணும்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி குழந்தை பிறந்தவன பட்ஜெட் போடுறான். ஒருத்தன் எப்ப போடுறான்? இன்னைக்கு மகள் பிறந்துட்டா இன்னைக்கே ஒதுக்க ஆரம்பிச்சிடறான். பாதி சம்பாத்தியத்தை மோளுக்கு ஒதுக்கணும், சேர்க்கணும். இது காரணம் என்ன? இல்லாது பொல்லாத எல்லாம் மார்க்கத்தில் கொண்டாந்து திணிச்சு நாசமாக்கி இந்த சமுதாயத்தில் கல்யாணத்தை கஷ்டமாக்கிட்டாங்க. எந்த சமுதாயத்தில் கல்யாணம் கஷ்டமா போச்சோ அங்க விபச்சாரம் லேசாகிவிடும். கல்யாணம் ஈஸியா நடந்ததா தப்பு நடக்காது. கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, ரெண்டு பேரும் எடுத்துருவாங்க. கிடைக்காதான முறையில் கிடைச்சாதான் ஒழுங்கா இருப்போம். ஹலாலான முறையில் கிடைக்காட்டி ஹராமுக்கு போவோம். சம்பாரிச்சு வேலைக்கு போய் சோறு கிடைச்சா ஒழுங்கா செய்வோம். எவனு வேலைக்கு தர திருட்டு தானே செய்வான். எவனு வேலைக்கு தர மாட்டாங்கன்னா எதுவும் கிடைக்காட்டி ஹராமுல தானே போவோம். அப்ப திருமணம் என்பது எளிதாக இருக்க வேண்டும், கஷ்டமா இருக்க கூடாது. கஷ்டமாக்கி விட்டாங்களே கல்யாணம், அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த சமுதாயத்தை நாசமாக்கிட்டமே. வரதட்சணை பத்தி அவருக்கு தெளிவா சொல்லிட்டாரு, நான் உள்ள போக விரும்பவில்லை. கல்யாணத்துல இந்த அநியாயம் பண்றீங்களா இல்லையா? ஏன் ஒரு பிஸ்கட்டை கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஒரு டீயை கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஆட்டறுத்து பிரியாணி போட்டதான் கல்யாணமா? கடன் வாங்கி செஞ்சுதான் கல்யாணமா? பட்டிக்கு வாங்கியா பிரசா செய்யணுமா? ஊர் ஊரா போய் நோட்டு எடுத்து பிச்சை எடுக்கணுமா? பிச்சை எடுக்கிறீங்களா கல்யாணத்துக்கு? தொழுதுட்டு சும்மா தொழுது வெளியே வர வெக்கமா இருக்குது. எந்திரிச்சு நான் ஆள் தெரிஞ்சுக்கலாம். தொழுது விட்டு சும்மா தொழுது முடிச்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னும் பயங்கரமா பயன் பண்ண போறான்னு பார்த்தா, நாலு குமராளி வந்திருக்கிறேன், நாலு குமர் வச்சிருக்கான், அவரு கல்யாணம் பேசிட்டேன், இப்படி தெரு திருவாள் ஒருவன் பிச்சை எடுத்து விட்டுருக்கீங்களே. இதெல்லாம் நீங்களா உண்டாக்குன சடங்குனால வந்ததானுங்க. கல்யாணத்துக்கு எங்க இவ்வளவு பெரிய பட்ஜெட்? கல்யாணம் என்பது 100 ரூபாய் போதுங்க. இப்ப வந்து இந்த மேடையில் வச்சு கல்யாணம் பண்ண முடியாதா? யாரும் எந்த செலவும் இல்லாம ஏதாவது பயம் நடந்த மேடையில் வச்சு பண்ணிட்டு போய் 10 காசு செலவு இல்லாம அப்படி சொல்லி விட்டு வந்த. இதுக்காக இதுக்கு கஷ்டப்படுற, கடன் வாங்குற, வட்டிக்கு வாங்குற, இப்படி லேசாக்கினால் வரதட்சணை கூட ஒளிஞ்சு போயிடும். கல்யாணத்தினுடைய செலவை நீங்கள் குறைத்தீர்களே ஆனால் வரதட்சணை கூட இந்த சமுதாயத்தில் ஈடுபட்டு போயிடும். அதுலயும் வந்து அது பாத்தியாங்கிறார். கல்யாணத்துக்கு பாத்தியா? மூத்தா போன பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் பாத்தியா? எத்தனை பாத்தியாங்கிறீங்க? கல்யாணம் நான் பார்த்திருக்கிறேன். கல்யாணத்துக்கு வருவார் அஜர்த்து, மாப்பிள்ளை உட்கார்ந்துருப்பாரு. அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளையா இருக்கிற அன்னைக்கு சேவ் பண்ணுவாங்க. ஏற்கனவே பண்ணித்தான் இருப்பான். ஊர்ல அந்த நாவிதர் இருப்பார்ல, அவருக்கு முறைப்படி காசு கொடுக்கணும் ஏதாவது அந்த ஊரு, அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, நாவிதர் வருவாரு, சேவ் பண்ணுவாரு. சேவ் பண்றது எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? பால் இருக்குல்ல, மாட்டுப்பால், அந்த பாலை வச்சு பாலத்தான் தடவுவா. கண்டது எங்க ஊர்ல உள்ள பழக்கத்தை சொல்றேன், ஊர்ல இல்லையோ இருக்கா? சரி, எல்லாம் உலகம்புறம் வரையும், தமிழ்நாடு கூட ஒரே மாதிரி தான் கெட்டு போயிருக்கு. அப்ப பாலை தடவி சேவ் பண்ணுவா. அப்ப அஜித் முக அல்பாத்தியாம் பாரு, இதுக்கு தாடி வைக்கிற சுண்ணத்து அதை வலிக்கிறது அஜித் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறோம்? தாடி எடுக்கிறதுக்கு அஜித் அல்பாத்தியாம் பாரு வலிக்கிறது சுண்ணத்து கடைபிடிக்கிறா பண்ணுங்களா, இதுதான் சுண்ணத்தா. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? அவரு டிரெஸ் எல்லாம் போட்டு, டிரெஸ் சட்டை போடுறதுக்கு பாத்தியா கிடையாது, சட்டை வேட்டி பேண்ட் எல்லாம் போட்டுருவாங்க, கோட்டு மாட்டிக்கிடுவாரு, தொப்பீத்திக்கு அஜித் வைப்பாரு. இதுக்கு தொப்பீத்திக்கு தலையில வச்சா ஒரு கல்யாணத்துல 100 பாத்தியாங்க, தொப்பீத்திக்கு வச்சா 1 பாத்தியா. அவர் மாப்பிள்ளை கிளப்புவா வாசல்ல வந்து, வீட்டுக்கு வெளியில பெண்ணு விட்டு போகணும்ல, வீட்டு வாசல் அல்பாத்தியா. ஊர்வலமா போவாங்க, ஊர்ல உள்ள தருகா கொடி மரம் இளவு எல்லாத்தையும் சுத்து போடுறது. அங்கங்க எந்த ஒரு அல்பாத்தியா? கொடிமரத்தை கண்ட ஒரு அல்பாத்தியா, தர்காவை கண்ட ஒரு அல்பாத்தியா, பள்ளிவாசல கண்ட ஒரு அல்பாத்தியா, அவர் மாமியார் விட்டு வாசல் அல்பாத்தியா, உள்ள கை ஏறி படியில ஏறணும்னு ஒரு அல்பாத்தியா, அதுக்கப்புறம் உள்ள கொண்டு விட்டோம் அல்பாத்தியா, ரெண்டு பேரும் சேர்த்து விட்டு ஒரு அல்பாத்தியா, இப்படி சொல்லி இந்த நாலு நாள் காசுக்காக வேண்டி, 1000 ரூபாய் காசுக்காக வேண்டி மானம் கட்டு போய் ஒரு 42 பாத்தியா ஓதுறாரு. போது இப்படி கவர் கேட்கிறார். எது நேர்வழி, எது வழிகேடு, யாரை பார்த்து சொல்றீங்க? டோட்டலா கெடுத்து நாசமாக்கி வச்சிருக்கீங்க.
இவர்களை எல்லாம் ஒழிச்சு கட்டுங்க. இஸ்லாம் என்பது புரோகிதத்தை ஒழித்த மார்க்கம். மற்ற மதங்களில் இருப்பதை போல மதகுருமார்களுக்கு இங்கே வேலை இல்லை. பிரச்சாரம் செய்கிற வேலையை தவிர சடங்குகளை நடத்தி வைக்கிற வேலை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை இஸ்லாத்தில். நீங்க வேற மதங்கள் மாதிரி இதை ஆக்கணுங்கிற காரணத்தினாலதான் வளரல நின்று போச்சு. கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அந்த அளவுக்கு இல்ல நின்றுச்சு. உங்க அப்பம் பாட்டன் காலத்தில் வந்த அளவுக்கு வரலையே. நீங்க உங்களிடமிருந்து அவர்கள் காப்பீடிப்பதற்கு பதிலாக அங்கிருந்து நீங்கள் காப்பீடுத்து விட்டீர்கள். இப்படி ஏராளமான அனாச்சாரங்களை உண்டாக்கி இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அளவுகள் வழங்குதா? உங்களிடத்தில் கேட்கிறவர்கள் சரியான வழியில் இருக்கிறார்களா? உங்களிடத்தில் எதையும் கேட்காதவர்கள் சரியான வழியில் இருக்கிறார்களா? இதை வழங்கி கொடுங்க. நேர் வழி எதுன்னு தெரிஞ்சு போயிடும், வழிகேடு எதுன்னு தெரிஞ்சிடும். இவ்வளவு இவ்வளவு நிறுத்திட்டாங்களா? ஒருத்தனுக்கு வைத்த வழி பாருங்க, அஜத்து மாறு பண்ற வேலை சுபகானந்தா. வைத்த வழின்னு ஒருத்தன் போன அஜத்துட்டு, அஜத்துட்டு போனா இவங்களுக்கு இருக்கேன், அஜத்துட்டு போன டாக்டர் போக முடியான? இவன் என்ன செய்ய வழங்காதவன், வைத்த வலிச்சு அஜத்துட்டு போறான், அஜத்து வைத்த வலிக்குது. இவன் என்ன பண்ணனு? மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க, வேற வேற மார்க்கு இப்படி ஏமாத்தி வச்சுக்கிறாங்க. நம்ம சரியான வழியை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அஜித் என்ன பண்றாரு? வைத்த வழியா? இது மை போட்டு பாக்குங்க, பெத்திரையில மைய தடவி அல்ல எனக்கு போட்டு மை போட்டு பாப்பாராம். பார்த்துட்டு அந்த புளிய மரத்து பேய், வேப்ப மரத்து பேயெல்லாம் ஒரு ஏழு பேய் இப்ப ஒண்ணு மேல இருக்குது, இப்ப அது விரட்டுனு, இப்ப பேய் தான் காரணம். வைத்த வலிக்கு என்ன காரணம்? பேய் தான் காரணம். அஜித் எப்படி விரட்டுறது? அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு தாயத்தை போட்டுக்க, அல்ல ஒரு நூல் முடிஞ்சு தரேன் இடுப்புல கட்டிக்க, அல்ல ஒரு தட்டில் நான் எழுத்தரம் கரைச்சி கரைச்சி குடிப்பேன் ஒரு நாளைக்கு, சரி 800 ரூபாய் கொடுத்துரு. இப்படி செய்யறீங்களே, இது இஸ்லாமா? ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நோய் வந்தால் வைத்தியம் செய்யுங்கள், பயின்னலி குள்ளி தாயின் தவாவும். ஒவ்வொரு நோய்க்கு மருந்து இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம். ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் வைத்தியம் பண்ணாதே, இப்படி சும்மா உட்கார்ந்து கடவுள் விட்ட வழியில் உட்கார்ந்து செத்து நாசமா போனாங்க. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? ததாவோ, மருத்துவம் செய்யுங்கள், பயின்னலி குள்ளி தாயின் தவாவும். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேர் நோயாளிகள் என்று வருவார்களே ஆனால், அல்லது நோயுற்றார்கள் என்று ரசூலுல்லாஹ் கேள்விப்படுவார்களே ஆனால், அவங்களை போய் பார்த்து அவங்க முன்னாடி உட்கார்ந்து அவங்களுக்காக ஒரு துவா செஞ்சுட்டு வருவாங்க. அது செஞ்சிருக்காங்க. அது ஹிபில் பாசரப்பண்ணா சல்லாஹு மஸ்பி அந்த சாவி லா சிபா இல்லா சிபாவுக்க சிபா அல்லா யுகாதிர் சகமன் உல ஆலமா. இந்த துவாக்களின் தொகுப்புல கூட இந்த துவா இருக்கு, படிச்சுக்கலாம். இந்த துவாவை ஒரு நோயாளியை பார்க்க சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள், இதை செய்ய அல்லது அவருக்கு சொல்லிக் கொடு, இந்த மருத்துவமும் பண்ணுப்பா, உன் நோய் போறதுக்கு அல்லாட்ட பிரார்த்தனையும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிக் கொடு. இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது. இது உள்ளதா? தாயத்து போட்டு 11 ரூபாய் வாங்குற மார்க்கத்தில் உள்ளதா? தட்டு எழுதி கொடுத்து 101 ரூபாய் வாங்குறது மார்க்கத்தில் உள்ளதா? எல்லாம் காசானா உங்களுக்கு? மார்க்கெட்ல காசானா? மார்க்கெட்ல ஒரு வியாபார பொருளா உங்களுக்கு? பெட்டி கடை வெத்தலாவை கடை வைக்கிற மாதிரி இது ஒரு மார்க்கு கிடையாது. இது என்னப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்படி வியாபாரமாக்கி விட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். தாயத்தை மாட்டுன ரெண்டு அல்லாஹ்வின் நம்பிட்டேன்னு அர்த்தம். மாட்டக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். இந்த கூத்துகள் நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அஜர்த்துமார்கள் செய்யற வேலை, அஜர்த்து ஒரு கல்யாணம் பண்ணு போய் சொல்றீங்க, மகளை கல்யாணம் வைக்கணும், அல்ல அஜர்த்து ஒரு வீடு கட்டணும், அடிக்கல் நாட்டணும், கடை திறக்கணும் அப்படின்னு சொன்னா அஜர்த்து என்ன பண்ணுவாரு? நெருங்க இருங்க, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்து பண்ணிவிடாதீங்க, ஒரு நல்ல நேரம் பார்த்து நான் தர்றேன், நல்ல நாள் ஒண்ணு பார்த்து தர்றேன் அஜர்த்து. அஜர்த்து என்ன பண்றாரு? நீங்களும் கேட்கறீங்க இல்லைங்க, அஜர்த்து கல்யாணம் பண்ணணும், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. அவர் நாள் பார்த்து சொல்றாரு, கூடு கட்டுறதுக்கு அவர் தான் நாள் பார்க்கிறாரு. அவருக்கு ஒரு ஊடகம் கிடைக்கிறது தெரியல, அவர் உங்களுக்கு நாள் பாக்குறாரு. அந்த மாதிரி நாள் பார்த்தாங்க. அவர் கடையில வந்து பணக்காரர் வியாபாரத்தை கூட்டுறது பார்த்தே ஆகுறாரு. இந்த நல்ல நாள் கெட்ட நாள் இஸ்லாத்துல உண்டா? இதெல்லாம் வியாபாரத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க. நாங்க இஸ்லாத்தை விட்டுருங்க. பொதுவா அறிவுப்படி சிந்திச்சு பார்த்தா நல்ல நாள் என்றோ நல்ல நேரம் என்றோ ஒண்ணு இருக்குதா? ஒண்ணு இருக்குதா? நல்ல நாள் என்ன 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 சொல்ல வர்றீங்க? நல்ல நாள்னா அந்த நாளில் எல்லாம் நல்லதா நடக்கணும், அது நல்ல நாள். கெட்ட நாள்னா அந்த நாளில் எல்லாம் கெட்டதா நடக்கணும். இதான் அளவுகள். நான் கேட்கிறேன், எந்த ஒரு நாளையா எடுத்துக்கிட்டோம்?